காலையில ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அத பார்த்து உங்களுக்கு இன்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பையன் ஸ்கூட்டில அப்படியே படுத்துட்டான். தண்ணி தெளிச்சிட்டாங்க, எந்திரிக்கவே இல்ல. ஃபுல்லா ப்ளட். திருவண்ணாமலைக்கு வர வழியில தான் ப்ரோ, ஜிஞ்சி டு திருவண்ணாமலையில. அந்த ஆக்சிடென்ட் பார்த்துட்டு ரூமுக்கு வந்தா அக்கா ஆத்தூர் அவுட்டர் பைபாஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பார்த்து சேஃப் ஓட்டுங்கன்னு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அதை பத்தி இன்னும் கேர் ஆயிடுச்சு. இனிமே நைட் ரைடே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முடிவு கட்டோம். இன்னைக்கு கிளைமேட் ஏதோ நல்லா இருக்கு, ஃபுல் ட்ரையா இருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்கு. ஏய் பரவாயில்ல, நமக்கு குட் லக் பா. அந்த சரௌண்டிங்ல இப்பதான் நேத்தே பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சொன்ன டைம்க்கு எங்களால் வர முடியல. அதனால் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எம்ஏ ஃபேமை வந்துட்டு எங்களால் மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வி ஆர் ஸோ சாரி ஃபேம், எங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க, எங்களால் வர முடியல டைமுக்கு. அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டேட், ஒரு ப்ராப்பர் டைமிங், ஒரு வென்யூ செட் பண்ணி நம்ம வந்துட்டு மீட் பண்ணி ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஏ லவன் சப்போர்ட் ஃப்ரம் திருவண்ணாமலை. அண்ட் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து கோவில் பார்த்தீங்கன்னா பக்கம் தான். நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்டேட் பண்ணிட்டு கோவிலுக்கு போனோம். அங்கே வந்திருந்த நம்மளோட எம்எஃப் அங்கே மீட் பண்ணோம். மீட் பண்ணி நாங்கள் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலில் சாமி தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டோம். நம்ம திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டோம். தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ப்ரோ தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நம்ம ஃபுல்லாக எப்படின்னா கோவில் ஃபுல்லாக சுற்றி காமிச்சார். அண்ணாமலையார் கிட்ட தரிசனம், அப்புறம் உண்ணாமலை அம்மாள் கிட்ட தரிசனம். ப்ரோ மட்டும் இல்லைன்னா நாங்கள் எவ்வளோ நேரம் கியூவில் நின்றுருப்போம்னு தெரில. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. செமையாக இருக்குது சாமிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:47. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து கிளம்புறோம். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். லிங்கா ரெசிடென்சி நினைக்கிறதோட நேம். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ரூம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1800 ஒரு ரூமுக்கு. ஓகே கிளம்புவோம். நம்மளோட ருத்ராட்ச மாலையை வந்துட்டு கிருஷ்ணகிரி யாரோ எடுத்துட்டாங்க. வண்டி பார்க்கிங்கில் இருந்துச்சு. காலையில் பார்த்தா ருத்ராட்ச மலை காணோம். விச்சு இன்டர்காம் கனெக்ட் பண்ண. டே இன்டர்காம் கனெக்ட் பண்ண. கனெக்டில் இல்லையே. நான் பேச கேட்குதா? ஹலோ பிச்சு. கிளம்பலாமா ப்ரோ? கிளம்பலாமா? ஆ ஓகே. அதான் வாட்டர் பாட்டில் வாங்கணுமே. சாப்பிட்டாச்சு ப்ரோ. ஹைட்ரேஷன் பேக்கில் தான் தண்ணி ஃபில் பண்ணல ப்ரோ. டீரிங் போர்டில் பாருங்கள். நானும் மறந்துட்டேன்.
டன். எப்பா வெயில் காயுதுப்பா. ஓ ஏன்டா எல்லாம் நம்மளை அவ்வளோ என்னதமாக பார்க்குறாங்க. ஸோ அப்பாப்பா இங்கே யூஸ்வலாகவே இவ்வளோ வெயில் இருக்குமா ப்ரோ? அப்போ ரொம்ப கஷ்டம். சென்னை அளவுக்கே இருக்கும் போலையே வெயில். பிச்சு ஓகே ஃபேம், நம்ம திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. ஃபுல் டிராஃபிக், ஃபுல் வெயில். ஸோ அந்த பாப்பா செருப்பு கூட போடலையே. போகலாம் இப்போ போகலாம். நமக்கு முன்னாடி ஒரு டியூக் போகுது பார்த்தீங்களா? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஏஃபேம். அவர் நம்ம கூட கள்ளக்குறிச்சி பாதி தூரம் பக்கமாக வரப்போகிறாரு. அண்டு ப்ரோ பார்த்தீங்கன்னா நேற்று திருவண்ணாமலையில் நமக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தார். அண்ட் இன்றைக்கி மார்னிங் அவரை மீட் பண்ணோம். ரொம்ப நல்லா பேசினார், ரொம்பவே ஹாப்பி. நம்ம மேலே இவ்வளோ பாசம் அக்கறை வைத்திருக்கிற எம்ஏஃபேம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரோ ஐடி தட்டுறோம் தூக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோவோட சேனலை. ஏ ஒரு டாப் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணவே இல்லை போல. இல்லை பாக்ஸ் ஓப்பனாகி பறக்குதுடா. உள்ளே ஏதோ வச்சுருக்கிறாரு. ஆமாம், உள்ளே ஏதோ பஞ்சி காடனமாக வச்சுருக்காரு. என்னாச்சு சொல்லிட்டியா? ஆடாடாடாடா. இப்பயே ஏதோ நம்ம குரூப் ரைடு போகிற மாதிரி தான் இருக்குது. மூணு பேர் போகிறது இல்லை லைனாக. நீங்கள் ரெண்டு பேர் டாப் பாக்ஸு, நான் பின்னாடி ஒரு பேகு. ஆனால் உண்மையாகவே சாந்தகுமார் ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நாங்கள் இவ்வளோ பக்கமாக வந்துட்டு அண்ணாமலையாரை வந்துட்டு தரிசனம் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. என்ன நீங்களும் எங்கள் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா என்ன சந்தோஷப்பட்டிருப்போம். உங்களுக்கும் ஒர்க் இருக்குது, பரவாயில்ல ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக மீட் பண்ணலாம். ஒரு தனியாக திருவண்ணாமலைக்குன்னே வருவோம், ஒரு மீட்டப் போடுவோம். இந்த ப்ரோ சொல்லி தான் தெரியும், திருவண்ணாமலைக்கு பக்கத்துலேயே அன்எக்ஸ்ப்ளோர்டுன்னு கூட கிடையாது, அன்பாப்புலர் சூப்பரான பிளேசஸ் நிறையவே இருக்குது. அது ப்ரோ சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் இப்படிலாம் தமிழ்நாட்டில் பிளேஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸ்பீட் பிரேக்கரா பாஸ்? பரவாயில்ல, கண்ணு ஓரளவுக்கு தெரியுது. மங்கி கைஸ், டிராக்டருக்கு ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்குடா. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது கரெக்டாக. திருவண்ணாமலையிலேருந்து வெளியே வந்தாச்சு, அவுட்டர் வந்தாச்சு. ஆமாம், திருவண்ணாமலையில் ஏன் ஃபோட்டோவே எடுத்துக்கல பைக்கோட? ஆமாம், நான் ஆர்சியை தான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், எடுக்கல தானே. சரி ஓகே. என்னது? எம் ஐயோ எம் ஐ மோட்டார். ஓ
சாரி ப்ரோ, அது வந்து மோட்டோ அடிக்டோ மிஸ் மோட்டோ அடிக்டோ மிஸ் மோட்டோ அடிக்டோ மோட்டோ அடிக்டோன்றதை எம்ஐ எம்ஓன்னு போடணும். விடுங்க, இதே ஃபாண்ட்ல ஐ மட்டும் போட்டு இதே ஓட்டிடுறேன். திருவண்ணாமலை வரப்ப மீட் பண்ணலாம். அப்படியே இந்த லெஃப்ட் மிரரை டைட்டும் பண்ணிருக்கலாம். இங்கே பாரு, பதக் பதக்கு நாடு பாரு, இரு சைடில் வரேன் பாரு. ஆ, எங்கே நிறுத்தா? இங்கே நிறுத்தவா? அந்த மரத்துக்கடியில் கொஞ்சம் பின்னாடி போ, நல்லா நின்றுக்கிறேன். அம்மியா அம்மியா அம்மியா, ஹாய். இங்கே பாரு, ஸ்கூல் டைமில் என்னென்ன பண்ணுறானுங்க பசங்க. அங்கே பாடுறா, காம்பவுண்ட்லேருந்து எட்டி பார்க்குறாங்க, தலை மட்டும் தெரியுதா? போச்சா? ஓகே, ஒன்று கூட போகிறாங்கலாம். இருக்குமா, வெளியே வராங்களா? இது என்ன ஸ்கூல்? திருவண்ணாமலை மாவட்டம் எல்லை முடிவு. ஏய், இதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி தாண்டா. இதா இரு. எகிரி குதிக்கிறாங்களா? ஹாய் தா. ஐயோ, என்னடா இவ்வளோ பசங்க வந்துட்டானுங்க. மிஸ்ஸு பார்த்தா திட்ட மாட்டாங்களா? டேய், அவங்க மிஸ்ஸிட்ட நம்மளை கோத்துட்றப்போ. இவங்க ஒரு பாட்டி புளி அடிச்சுட்டு இருக்காங்கடா, ஒரு புளி சுட்டுட்டு வரலாமா? அவங்க கிளாஸ் ரூமில் பெஞ்சு மேலே ஏறி நின்று பார்க்குறேன். டாட்டா. ஐயோ, சின்ன பசங்களை பார்க்க ஆசையாக இருக்கு, நேரமாச்சு. அங்க பாற ஒரு பையன் மேலே ஒரு பையன் ஏறி பார்க்குறான். அங்க இரு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு சிரிக்கிறதா, என்ன பண்ணுறது தலை? ஐயோ, எட்டிலாம் பார்க்காத தம்பி. ஐயோ, இவங்க செவ்ரேடி குச்சி நம்மளை கோத்துட்றாங்க, பயமாக இருக்கடா. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.